हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ससीज फेवरेट समेल इम तूदुवल दोसा एप्डी पाकपर नम्बर स्नाक्सा सापड़ा ब्रेकफास्ट सापड़ा इकोना सुचवेशन रोम सीरियसा पेटर सो मुख्य नम्बर वो सली पिटिका पातकन तूदुवल दोसा सली की रोम न இப்போ இருக்கிற கொரோனா சிச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாருமே இந்த தோசையை சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேஃபாக இருங்க, மேக்ஸிமம் யாரும் வெளியில் போகாதீங்க. சப்போஸ் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க, சேஃப்டி ப்ரிகாஷனை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த தோசையை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த இலையில் இருக்க இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். முள்ளெல்லாம் கூட அப்படியே இருக்கலாம், அரைக்கும் போது சேர்ந்து அரைச்சிரும். இந்த எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற அந்த காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இதில் முள் இருக்கும், ஸோ கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணுங்கள். எல்லா இலையையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தூதுவளை கீரை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், மார்க்கெட்டில் உழவர் சந்தையில் இப்படி கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த இலையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசிட்டு இந்த மாதிரி ஃபில்டரில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஜாரில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போ இதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தோசை மாவை இதில் கலந்துக்கலாம். இதில் தேவையான அளவு தோசை மாவு போட்டுக்கோங்க, இலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இலை அதிகமாக இருந்து தோசை மாவு கம்மியாக இருந்துச்சுன்னா தோசை எடுக்க வராது. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றி பாருங்கள், வரலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தோசை மாவை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து கொஞ்சம் பொடி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, நல்லா பொடி பண்ணியாச்சு. இது அந்த மாவில் சேர்த்துக்கலாம். உப்பு இருக்கும், அதனால தேவையான உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். இந்த தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கி போட்டுக்கலாம். தோசை எண்ணெய் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நம்ம மாவில் சேர்த்துடலாம். அப்படியே நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தோசை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். இந்த இட்லி தோசை மாவில் உளுந்த மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தோசை அவ்வளோவா எடுக்க வராது. சப்போஸ் உங்களுக்கு எடுக்க வரலை அப்படின்னா அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, பாருங்கள் தோசை நல்லா ஊற்றியாச்சு. இதில் நீங்கள் தோசை மாவில் கலக்காமல் புழுங்கல் அரிசி கொஞ்சமாக வந்து தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதில் இந்த இலையை போட்டு நீங்கள் அரைச்சி தோசை ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படி ஊற்றுறத விட அந்த மாதிரி அரிசியில் போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா டேஸ்ட்டு இன்னும் செம்மையாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசை.
உங்களுக்கு ரெண்டு டைப்பில் இந்த தூதுவள தோசை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளால் அரைக்க முடியாது, நான் தோசை மாவுலே ஊற்றிக்கிறேன் அப்படின்றவங்க ஊற்றிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அரைச்சி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரிசி ஊற வச்சு நீங்கள் மிக்சியிலே கூட போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிங்கன்னா தோசை நல்லா சூப்பராக வரும். இந்த தூதுவளை இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை ஊற்றி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் போடுங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் போடுங்க. உங்கள் கமெண்ட்டையும் சேர்த்து போடுங்க. நம்ம சேனல் நான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி முடக்கடி தான் தோசை போட்டிருக்கேன். அந்த முடக்கை தான் தோசையும் ரொம்ப நல்லது. அந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோவிலே ஐக்கான் பட்டன்லேயும் நீ வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். தூதுவளை சூப் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அது பிடிச்சதுன்னா அதையும் நீங்கள் போய் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, இப்போ தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம சேனலில் தேங்காய் சட்னி வீடியோவும் இருக்குது. நம்ம சேனலில் இது போல் நிறைய ரெசிபிஸ் இன்னும் உங்களுக்காக வர இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, தோசையும் சட்னியும் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி கூட பார்த்துடலாம். வாவ், சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சட்னிக்கும் தோசைக்கும்.